Hi friends, welcome to Prabha Lifestyle. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோனா முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்ப 3 முட்டைய அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப முட்டையில சென்டர்ல கத்தியால கொஞ்சமா கீறி விட்டுக்கோங்க. ரொம்ப கீறிட வேண்டாம், லைட்டா மட்டும் கீறிக்கோங்க. இந்த மாதிரி கீறணும் அப்படின்னா மசாலா எல்லாமே உள்ள இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் முட்டையில 3 சைடு கீறிருக்கேன். இப்ப அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் வந்து அம்மியில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப தக்காளியை மிக்சி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப அடுப்புல கடாயி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே நம்ம அரைச்சு வச்ச மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் mix பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்ப நல்லா வறுத்தாச்சு, முட்டையோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை ஒரு தனியா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்திருக்கேன். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்ப பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதக்கிட்டு இது கூடவே மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்ப இது கூடவே வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வத்தி வரணும். இப்ப தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கிரேவியா வரணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே வந்து முட்டையில நல்லா mix ஆகணும். இப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.